திருச்சி ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி காவேரி ஆற்றிலிருந்து மேளதாளம் முழங்க யானை மீது புனித நீர் எடுத்து வரப்பட்டது. திருச்சி கீழ சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வரும் 28 தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப காவேரி படித்துறையிலிருந்து மேளதாளம் முழங்க யானை மீது புனித நீர் எடுத்து வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் ஒட்டகம், குதிரை, ஜல்லிக்கட்டு, காளை, கிடா போன்ற விலங்குகளுக்கு அலங்காரம் செய்து 300 மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தனர். இன்று மாலை முதலாம் கால யாகசாலை தொடங்கி வரும் 28 தேதி 4 கால யாகசாலை தொடர்ந்து மகா பூர்ண ஹூதி நடைபெற்று காலை 6 மேல் 7:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் அஷ்டபதன மகா சர்ப்பரோஷனம் திருக்குடன் அன்னிராட்டு விழா நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் முத்துக்குமார், கிஷோர், ரமேஷ், தயா, விக்னேஷ், விக்கி, பிரசனா, சசி, குணா, ராம்குமார், சிவா, லட்சுமணன், பார்த்தசாரதி, மகாதேவன், சீனிவாசன், ஜெயபால், ராஜசேகர், ஐயப்பன், மூர்த்தி, விக்னேஸ்வரன், ஆறுமுகம், கதிரேசன், உமா மகேஸ்வரன், கமலக்கண்ணன், பட்டாச்சாரியார், ஆலயஸ்தபதி, கார்த்திகேயன் மற்றும் தெருவாசிகள் செய்து வருகின்றனா்.